பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அதிரடியாக கைது. இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. இம்ரான்கான் கைதை கண்டித்து பாகிஸ்தான் முழுவதும் ஆதரவாளர்கள் போராட்டம். பதற்றத்தை தணிக்க இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்புடையோரை வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. முக்கிய நிர்வாகிகள் 5 பேரை கைது செய்து விசாரணை. சசிகலாவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுகவில் இடமில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு குறித்தும் கடும் விமர்சனம். சாதி சான்றிதழ்களை காலதாமதமின்றி உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடையாதவர்களுக்கு துணைத் தேர்வுக்கார கால அட்டவணை வெளியீடு. வருகிற 19 முதல் 26 வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். மத்திய பிரதேசத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 31 பேர் பலி. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவு. மேட்டுப்பாளையம் அருகே ஓடும் பேருந்திலிருந்து புகை வெளியேறியதால் பரபரப்பு. அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த பயணிகள்.